डियर स्टूडेंट्स गुड मॉर्निंग पा इनकी नम्बर वो पंचुएशन पी पाकपो मार्क्स नम्बर यूस पड़ो अभी मट ना फर्स्ट वीडियो पड़े अटेप फालो पड़नों अभी अत पाक सर पंचुएशन पर नम फर्स्ट यूस पड़कू और फर्स्ट सिंबल वो फुल स्टॉप नम्बर ब्रिटिश इंग्लिश फुल स्टॉप अमेरिकन इंग्लिश पीरियड अब सर अत सिंबल वो क्वेश्चन मार्क थर्ड सिंबल वो एक्सक्लेमेशन मार्क नाम सुल्वों बट वो अमेरिकन इंग्लिश वो एक्सक्लेमेशन पॉइंट अब अत कमा कमा ये यूस पड़ो अब अत वरक विषय सेपरेट पड़े कमा वो नाम यूस पड़ो सर अद्क सेमिकोलन सेमिकोलन वो नम्बर ये यूस पड़ो अब और इंडिपेंडेंट क्लास एपड़ना और मेन क्लास और सबॉर्डिनेट क्लास अंत क्लास ना सोलें उ सेन्टेंसमारी मेन क्लास वो सेपरेट पड़ी काटद नम्बर अब सेमिकोलन यूस पड़ो सर अत कोलन अब कोलन ये अब नम्बर सैडल हेटिंगसा पड़ोब रेली वा इया अंदमि एस एलोद अंदमर रेलन वो अंतमान इतन यूस पड़ो अदाश नम्बर डेश ब्लैंक वरमोद अगे नम्बर डेश यूस पड़ो अदारा हाइफन हाइफन और चिना कोड़ यूस पड़ो अब टू आर मोर वर्ड्स रेडू अल्द मेप वार्ते कनेक्ट पड़े हाइफन नम्बर यूस पड़ो अदारा ब्राकेट्स इत ब्राकेट्स फ्लावर ब्राकेट स्क्वायर ब्राकेट ऑर्डिनरी ब्राकेट्स नम्बर ये यूस पड़ो अब सर्टेन मेसेज नम्बर ब्राकेट यूस पड़ो फर्स्ट कुछ फ्लावर ब्राकेट यूस पड़ो अब एंर वाणा वो नम्बर एडिट पड़नों ना फ्लावर ब्राकेट नम्बर यूस पड़नों अदक अफस्ट्रोफी अफस्ट्रोफी नम्बर आक्चुअल प्रोनौंसिएशन अफस्ट्रोफ अब इतक अब टीचर्स डे अब अब நாம போடுமா இல்லையா சரி அதுக்காக தான் யூஸ் பண்றோம் அதுக்கு அடுத்து பாருங்கப்பா இந்த வந்து எலிப்ஸ் அப்படினு சொல்றாங்க எலிப்சிஸ் னு அப்படினா என்னன்னா மூணு புள்ளி வரும் இல்லனா மூணு ஸ்டார் வரும் எதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருக்கும் அதுக்காக இல்லனா எதை ஒமிட் பண்ணனுமோ அதுக்காக என்ன செய்வாங்க நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ல எழுத கொடுத்துருப்பாங்க சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படினா தேவை இல்ல அதெல்லாம் ஒமிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக இந்த மூணு டாட் இல்லனா மூணு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கப்பா கோட்டேஷன்ஸ் இந்த கோட்டேஷன்ஸ் எப்ப ஒரு முக்கியமான விஷயமோ அல்லது இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட் எதையோ நம்ம சொல்லும்போது இந்த கோட்டேஷன்ஸை நாம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இந்த சிம்பல்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம் அடுத்து என்னென்ன எப்படி எழுதணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து பாருங்கப்பா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததிலேயே நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குல்ல இதுல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறதுக்காக ஒரு சின்னது பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ফুল ஸ்டாப் அப்படினு சொல்வோம் அதே அமெரிக்கன் இங்கிலீஷ் என்ன சொல்லிருக்காங்க பீரியட் அப்படினு சொல்றாங்க நம்ம வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் னு சொல்வோம் அவங்க எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் அப்படினு சொல்றாங்க சரியா நாம வந்து இத வந்து பிராக்கெட் னு சொல்றோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாரெந்தீசிஸ் அப்படினு சொல்றாங்க நாம இத வந்து ஸ்கொயர் பிராக்கெட் னு சொல்றோம் அவங்க அத தான் பிராக்கெட் னு சொல்றாங்க இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கேட்கும்போது அந்த ஒரு क्वेश्चनக்கு மட்டும் நமக்கு என்ன கிடையாதுனா சாய்ஸ் கிடையாது சோ நம்ம எல்லாத்தையுமே அந்த ஒன் வேர்ட் எழுதும்போது ஞாபகம் வச்சுக்கணும் थैंक यू फ्रेंड्स